தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. கனிவாக இருவர் கூடி காலத்தை கழிக்கலாமே. இனிமேல் எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, எது போனாலும் சரி அனைத்தையும் பார்க்கிறேன். என்ன நடக்குது என்று பார்க்கலாம். என்ன ஆச்சரியம்? ஆச்சரியம் பார்த்தலையா? மகாராஜா என்னடா மகாராஜா?
என்னடா அது கூப்பிடுறாங்க, விடங்க, ஓடாபடி.
அப்படி குதிரை படைகளும் சத்தியபிரமன் வழி வருகிறேன்.
அப்படி பரணகாவதி வாழ திருமணம் செய்த அப்படி பரணகாவதி வாழ திருமணம் செய்து பரணகாவதி திருமணம் செய்து எத்தனை பிள்ளைங்க தெரியுமாடா என்ன ஊர் வம்பா போய் கல்யாணம் பண்ணி பர்ணகாவதிகாலுக்கும் எத்தனை பிள்ளைங்க தெரியுமா எத்தனை அப்படி இந்த தட்சிணாபுரி ஆள்வதற்கு ஆண் பிள்ளை என்பதே கிடையாது அப்படி 49 பெண் பிள்ளைய பெற்றுக்கிறேன் அப்படி 49 பெண்ணும் யார் யாருக்கு கொடுத்தும் தெரியுமா கல்யாணம் ஆயிப்போச்சா அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு உனக்கு கால் நீட்டு கல்யாணம் தான் பண்ணணும் ஆமாண்டா கணம் அடைக்கிற மாதிரி பாரு பசங்க வாங்கிக்கிறோம் கூட 5 சென்ட் வாங்கிக்கிற பாரு மேடம் அப்படி 49 பிள்ளை பெற்றாலும் சரி அது யார் யாருக்கு கொடுத்தேன் சந்திரருக்கோ 27 சந்திரனுக்கு 27 குலத்தரிசிக்கோ 9 காசிபருக்கோ 13 அப்படி அவர்களுக்கு திருமணம் செய்து முடித்து விட்டேன் அப்படி அப்படி 49 பிள்ளை பெற்றாலும் அப்படி இருந்தாலும் சரி ஏண்டா 49 பெண்ணை பெற்றாலும் சரி நான் எப்படி மாத்தியா நான் எப்படி மாத்தியா மனச தளர விடாத ஒரு புள்ள ரெண்டு புள்ள பெத்துவேன் பாரு செட்டி போய்
சிம்மாதனம் இருக்கக்கூடிய காரணம் என்ன?
குறையை எப்படி சொல்லுவது அந்த நீரும் சடையார் என்று சொல்லக்கூடிய கைலாயத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த ஆண்டி பரதேசி Thank you.
நமக்கு அடிமையாகுவான் அப்படி என்று தெரிவித்தார். தந்தை சொல்ல
தருகிறாமா கடிக்கப்படாது அப்படி தந்தை சொல்லை நிறைவேற்றி இந்திய தினத்திலே என் மனைவியாகிய பரலோகவதி அழைக்க வேண்டும் அழைக்க வேண்டும் மனைவியாகிய பரலோகவதி சீக்கிரம் தன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய பரலோகவதியை அழைக்க அழைக்க பரலோகவதியால்தான் பார் அந்த ஒரு நாள் கதை சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலை நாடக சபாலேருந்து அன்பழகன் பேசுகிறேன் இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது நலிவடைஞ்சு வருது இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும் ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம் இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டு நன்றி நன்றி வணக்கம்